எவ்வளோ குட்டியாக இருக்குது பார்த்தீங்களா டேபிள், அவ்வளோதாங்க சின்ன ஒரு சூட் கேஸ். இது எப்படி டேபிளாக மாறுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். லாக் கொடுத்துருக்காங்க, இந்த லாக் நம்ம ஓப்பன் பண்ணோம். ஸோ இதை ஓப்பன் பண்ணுறது எப்படின்னா, ஜஸ்ட் சூட் கேஸ் மாதிரி ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிட்டு இந்த லெக்கை ஃபஸ்ட் ஓப்பன் பண்ணி கீழே அதை லாக் பண்ணி, இதை வந்து நிறைய வேஸில் நம்ம யூஸ் பண்ணலாம். அது என்னென்னதான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த மாதிரி ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி மேலே உட்காந்துக்கலாம். ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா போதும், அதே மாதிரி லிஃப்ட் பண்ணிவிட்டு கீழே இருக்க இதையும் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சேர்ஸ் வந்துடும். இதில் இருக்க சில சேஃப்டி லாக்ஸ்லாம் உங்களுக்கு காட்டிடுறேன். லாக் வந்து இதான் சேரை ஃபஸ்ட் நீங்கள் இப்படி ஓப்பன் பண்ணி, அதுக்கு உங்களுக்கு ஒரு பிளாக் கலரில் ஒரு லாக் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த லாக்கை வந்து ஜஸ்ட் நீங்கள் இப்படி டேர்ன் பண்ணி வச்சிடணும். ஸோ தட் உங்களோட சேர் வந்து நீ ஃபோல்ட் ஆகாது ஆப்போசிட் சைடுக்கு. ஸோ இதை அன்ஃபோல்ட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் இதை ரிலீஸ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு லிஃப்ட் பண்ணிங்க அப்படின்னா நீ இதை வந்து ஃபோல்ட் பண்ணிடலாம் ஈஸியாக. டேபிளை வந்து லிஃப்ட் பண்ணதுக்கப்புறமா அதுக்குமே ஒரு லாக் கொடுத்துருக்காங்க. இந்த சேர் இப்படி இருக்கும்ல, ஸோ இதை அன்ஃபோல்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஒரு பிளாக் கலரில் ஒரு லாக் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் இதை ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபுல்லாக லாக் ஆகிடும். இப்போ ஓரளவுக்கு சமஸ்டிப்பாக இருக்காமல் ஓர்த்தான ப்ராடக்ட்.